வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் 2019 கேட்கப்பட்ட ஒரு புள்ளியியல் கணக்கை பார்ப்போம். ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு 3.2 என்றால் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விளக்கம் காண்க. ஸோ வந்து இந்த கேள்வியில் மாறுபாட்டு கெழு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அதே போல் கூட்டு சராசரி எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க, டோ திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு நிச்சயமாக ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இதோடைய சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு முதல்ல எழுதிப்போம். ஏன்னா இதில் நம்மளுக்கு எப்போவுமே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்னென்னு எழுதிட்டோம்னா ஈஸியாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்கங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 100 பேருங்கிறது வந்து என் எழுதியிருக்கோம், பட் எல்லா டேட்டாவும் தேவைப்படாது. ஒரு சம்மில் தேவைப்படுதோ படலையோ நம்ம வந்து கொடுத்துருக்க டேட்டாவாக எழுதிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு சராசரி 163.8 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பார் அப்படின்னு எழுதியிருக்கோம், ஏன்னா ஃபார்முலாவில் வந்து கூட்டு சராசரி எக்ஸ் பார். ஸோ 163.8. அதே போல் மாறுபாட்டு கெழு சிவி, அதாவது கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்னு சொல்கிறாங்க, சிவி இஸ் ஈக்குவல் டு 3.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோ என்னன்னு கேட்குறாங்க, டோனா திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் இந்த செம்மை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். புள்ளியியல் பாடம் பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஃபார்முலா மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா பற்றி நம்ம பாடத்தில் சொல்லுவோம். மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலா பார்ப்போம். சிவி இஸ் ஈக்குவல் டு டோ டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ இதுதான் வந்து மாறுபாட்டு கெழுவோட ஃபார்முலா. ஜஸ்ட்டு கொடுக்குற டேட்டாவை அப்படியே நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணாலே இது வந்துடும். நம்மளுக்கு கேட்டுக்கிறது டோங்கிறதுனால டோவை நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டோம்னா இங்கே இருக்கிற எக்ஸ் பார் வந்து சிவி, அதாவது மாறுபாட்டு கீழோட மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அதே போல் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 100 வந்து கீழே போகும்போது டிவிஷனில் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டோ இங்கே வச்சுக்கிட்டோம் இஸ் ஈக்குவல் டு சிவி அப்படியே இருக்குது, இன்ட்டு கீழே இருக்கிற எக்ஸ் பார் மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுது. இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு 100, கீழே வந்து டிவைடரில் வந்துடுது. இப்போ வந்து ஜஸ்ட் வேல்யூவை வந்து அப்படியே நம்ம கொடுக்குறோம். சிவியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.2 கொடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸ் பாரோட வேல்யூ 163.8. ஸோ மிச்சம் இருக்கிறது 100. நம்ம 3.2 163.8 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 524.16 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ இதை டிவைட் பை 100 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 5.2416 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு சி இருக்குது, 5.24, இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.